Bismillahirrahmanirrahim. இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு சோதிடம் பார்க்காதீர். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன் கதாதத கால் ஖லக்கல்லாஹு தஆலா ஹாதிஹின் நுஜூம லிஸலாத்தின் جعلها زينة للسماء ورجوما للشياطين وعلامات يهتدى بها فمن تأول فيها بغير ذلك أخطأ وضاع نصيبه وتكلف ما لا يعلم رواه البخاري تعليقا. صدق رسول الله صلى الله عليه وسلم. கன்னிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை கதாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா இந்த நட்சத்திரங்களை மூன்று காரணங்களுக்காக படைத்திருக்கிறான். ஒன்று, அவற்றை வானத்தின் அலங்காரத்திற்காகவும், இரண்டு, ஷைத்தான்களின் எரி கற்களாகவும், மூன்றாவது, அவற்றை கொண்டு காலங்களை வழிகாட்டுவதற்காகவும், பிறை கணக்கை தெரிந்து கொள்வதற்காகவும் அடையாளமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே இது தவிர மற்ற ஏதேனும் காரணத்தை யாரேனும் சொல்லி சுய விளக்கம் தந்தால் அவர் தவறிழைத்தவராவார், அவர் தன்னுடைய பங்கை வீணடித்தவர் ஆவார், தன்னுடைய அறிவின்மையின் காரணமாக மற்ற மக்களையும் அவர் சிரமப்படுத்தியவர் ஆவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மிஷ்காத்துல் மசாபிஹிலே 4602வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நட்சத்திரத்தை வைத்து சோதிடம் சொல்வது ஹராமாக்கப்பட்டதாகும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, அன் ரபீ ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இதே போன்று கூறுகிறார்கள், வல்லாஹி மா ஜஅலல்லாஹு ஃபி நஜ்மின் ஹயாத் அஹதின் வலா ரிஸ்கிஹி வலா மௌத்திஹி வஇன்னமா யஃப்தரூன அலல்லாஹில் கதிப வயதஅல்லலூன பின் நுஜூம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நட்சத்திரத்தை யாருடைய வாழ்க்கைக்காகவும், யாருடைய வாழ்வாதாரத்திற்காகவும், யாருடைய மௌத்திற்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை. அப்படி எவரேனும் இந்த நட்சத்திரத்தை அவர்கள் காரணமாக்கி சொல்வார்களேயானால் அவர் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டியவர் ஆவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹிலே 4603வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிக்குத்தபஸ ஷுஅபத்தம் மின ஸிஹரி யார் இந்த நட்சத்திர கல்வியை கற்பாரோ அவர் சூனியத்தின் ஒரு பகுதியை கற்றவராவார். எனவே நட்சத்திரத்தை கற்றவர் சோதிடராவார், சோதிடர் சூனியக்காரராவார், சூனியக்காரர் காஃபிராவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ரசீன் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத்துல் மசாபிஹிலே 4604வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அன் அபி சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لو امسك الله القطر عن عباده خمس سنين ثم ارسله لاصبحت طائفه من الناس كافرين يقولون சகைனா பினௌஇல் மிஜ்தஹி ரவாஹுன் நஸாஇ ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழியை அபூ ஸஅதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஓர் 5 ஆண்டு காலம் மழையை நிறுத்திவிட்டு பின்னர் மழையை அனுப்பினால் அப்போது மக்களில் ஒரு சாரார் மிஜ்தஹ் எனும் நட்சத்திரத்தால் தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று கூறி இறை மறுப்பாளர்களாய் மாறிவிடுகின்றனர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி சுனன் நசாயிலே 1526வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மிஜ்தஹ் என்பது நட்சத்திரங்களில் ஒன்றின் பெயராகும். இது முக்கோணம் போன்று மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தமையாகும். அரபியர் இதை மழைக்கான அறிகுறி காட்டும் நட்சத்திரம் என்று நம்பியிருந்தனர். இதை ரோஹிணி நட்சத்திரம் என்று தமிழிலே கூறுவர். எனவே மழைக்கு நட்சத்திரம் காரணம் என்று சோதிடம் கூறுவதும் மார்க்கத்தில் ஹராமாகும். எனவே சோதிடம் தவிர்ப்போம், ஈமானை பாதுகாப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.